இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நாக்பூர் டெஸ்ட் ஆட்டத்தின் இரண்டாம் நாள் நிலவரத்தின் அடிப்படையில் இந்திய அணியினுடைய ஆதிக்கம் மிகையாக இருக்கின்றது. இதுவரைக்கும் 7 இலக்குகளை இழந்து 321 ஓட்டங்களை பெற்றுள்ள இந்திய அணி 140 ஓட்டங்கள், கிட்டத்தட்ட 140 ஓட்டங்கள் முன்னிலை வகிக்கின்றது. நாளைய தினமும் இந்திய அணி ஒரு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தும் பட்சத்தில் ஆஸ்திரேலியாவை இன்னிங்ஸால் சுருட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்திய அணிக்கு கிடைக்கும். இரண்டாம் நாளான இன்று அணித்தலைவர் ரோஹித் சர்மா அபாரமாக விளையாடி 120 ஓட்டங்களை பெற்றார். இதன் மூலம் அவர் இரண்டு சாதனைகளுக்கு சொந்தக்காரரானார். முதலாவது இந்திய அளவிலான சாதனை, அதாவது 3 விதமான ஆட்டங்களிலும் சதமடித்த இந்திய அணித்தலைவர் என்ற பெயரை பெருமையை ரோஹித் சர்மா பெற்றிருக்கின்றார். மற்றது ஒரு உலக சாதனை, அதாவது ஒரு வீரராகவும் ஒரு அணித்தலைவராகவும் 3 விதமான ஆட்டங்களிலும் சதமடித்த ஒரே ஒரு வீரர் தற்போது ரோஹித் சர்மா மட்டும்தான். இது ஒரு உலக சாதனையாக பதிவாகி இருக்கின்றது. ரைட், அடுத்த விஷயம் நாக்பூர் ஆடுகளம் பற்றியது. அதாவது இந்த ஆட்டம் ஆரம்பிக்கும் முன்னர் நாக்பூர் ஆடுகளம் தொடர்பில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. என்னவென்றால், இடதுகை வீரர்கள் துடுப்படுத்தாட முடியாத அளவிற்கு இந்த ஆடுகளம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அமைந்தது அந்த குற்றச்சாட்டு. அதாவது இடதுகை வீரர்களுக்கு பந்துகள் விழுகின்ற லெந்துகளை ஸ்லாட்டை மூடி வைத்து ஏனைய பகுதிதான் ஆடுகள பராமரிப்பாளர்களால் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் இந்த இடதுகை வீரர்கள் விளையாடக்கூடிய பகுதிகளில் பந்துகள் விழுகின்ற போது ஆடுகளம் இலகுவில் உடையும், பந்து அறம்புறமாக திரும்பும், திடீரென மேலும். ஆஸ்திரேலிய அணியில் இடதுகை வீரர்கள் அதிகம் என்பதனால் விரைவில் அவர்களை ஆட்டமிழக்கச் செய்வதற்காக இந்திய அணி இப்படி ஒரு குறுக்கு புத்தியை கையாண்டிருக்கின்றது என்பதாக அந்த விமர்சனம் அமைந்தது. இதில் இந்த விமர்சனத்தை முன்வைத்தவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல, மிக பெரும் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் மைக்கேல் வோகன் போன்ற பெரிய வீரர்கள் தான் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய அறிவை, கிரிக்கெட் மட்டத்தை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேல் இருவரும். என்னவென்றால், இன்றைய தினம் மொத்தம் 90 பந்து பரிமாற்றங்கள் வீசப்பட்டன, அதாவது 450 பந்துகள். இவற்றில் 50 வீதத்துக்கும் அதிகமான பந்துகளை, அதாவது 270 பந்துகளை, சுமார் 270 பந்துகளை ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேல் இருவருமே எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த இணைப்பாட்டத்தை ஆஸ்திரேலிய அணியால் பிரித்துவிட முடியவில்லை. அப்படி இருக்கையில் இந்த இடதுகை வீரர்கள் மட்டும் எவ்வாறு துடுப்படுத்த ஆடுகின்றார்கள்? அதாவது நேற்றைய தினம் ஆடுகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே வார்னர் மற்றும் கவாஜாவால் துடுப்படுத்தாட முடியாத போது, இன்றைய தினம் ஆடுகளம் உடைந்ததற்கு பின்னர் இந்த இரு வீரர்களும் இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு அழகாக துடுப்படுத்த ஆடுகின்றார்கள் என்றால் உண்மையில் தவறு எங்குள்ளது என்பதாகத்தான் தற்போது நோக்க வேண்டி இருக்கின்றது. இதிலிருந்து இவர்கள் இந்த ஒரு ஆடுகளத்தை அணுகுகின்ற தன்மை, இவர்களுடைய கிரிக்கெட் புரிதல் புலப்படுகின்றது. இவர்களை பொறுத்த வரைக்கும் கிரீன் பீச் வேகப்பந்துக்கு சாதகமான ஆடுகளங்கள் தான் ஆடுகளங்கள், மற்ற ஆடுகளங்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்கு உகந்தது அல்ல என்பதுதான் உண்மையில். கிரீன் பீச் தவிர்ந்த ஏனைய ஆடுகளங்களில் விளையாடுவதற்கு இவர்களுக்கு அச்சம். அந்த அச்சம்தான் ஆட்டம் ஆரம்பிக்கும் முன்னரையே இவ்வாறான விமர்சனங்களாக மாற்றம் பெறுகின்றது என்பதுதான் உண்மை. மற்றும்படி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கோலி மற்றும் புஜாரா இருவரும் ஏமாற்றினார்கள், பெரிதாக பிரகாசிக்கவில்லை. கோலி வெறும் 12 ஓட்டங்களை பெற்று அறிமுக வீரர் முர்பியிடம் ஆட்டம் இழந்தார். அதேபோல் புஜாரா 7 ஓட்டங்களை மட்டுமே பெற்றார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவரும் அறிமுக வீரர்களுமான சூரியகுமார் ஜாதேவ் 8 ஓட்டங்களை மட்டுமே பெற்றார், அதுவும் கிளீன் போல்ட் முறையில் வெளியாற்றப்பட்டார். அவர் T20 ஸ்பெஷலிஸ்டாக அவர் ஆக்கிவிடுவதற்கு இந்திய அணி யோசிக்கும் பட்சத்தில் அது ஒரு நல்ல விடயமாக இருக்கும். டெஸ்ட் மற்றும் ஓடிஐக்கு இப்போதைக்கு சூரியகுமார் சரிவரமாட்டார் என்பது போல்தான் தெரிகின்றது. பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் அறிமுக வீரர் மூர்பி நல்ல விதமாக பந்து வீசினார். இதுவரைக்கும் 5 இலக்குகளை கைப்பற்றியிருக்கின்றார், நல்ல லெந்தில் வீசுகின்றார். எனவே இந்த இலக்கு சாய்வு இன்னும் அதிகரிக்கக்கூடிய சாத்திய கூறுகளும் இருக்கின்றன. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கின்றது என்பதை. நாளையான் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.